வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மரபியல் இது வந்து 10வது அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. பாடத்துடைய மதிப்பீட்டு வேணாக்கெல்லாம் பார்க்கலாமா? மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடு. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. ஒரு ஜோடி ஜீன்கள், பண்புகளை நிர்ணயிப்பது, மரபணுக்களை உருவாக்குவது, ஒழுங்கு காரணிகள். பாருங்கள், பண்புகளை நிர்ணயிப்பது இதான் நமக்கு சரியான ஆன்சர். இங்கே நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது? பிரிதல், குறுக்கை கலத்தல், சார்பின்றி ஒதுங்குதல், ஒடுங்குத்தன்மை. பாருங்கள், சார்பின்றி ஒதுங்குதல் இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி குரோமோமியர், சென்ட்ரோசோம், சென்ட்ரோமியர், குரோமோனிமா. பாருங்கள், சென்ட்ரோமியர் இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படும் டேஸ்பிரி குரோமோசோம், டீலோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக். பாருங்கள், மெட்டாசென்ட்ரிக் இதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது. டிஆக்சிரைபோசர்க்கரை பாஸ்பேட், நைட்ரஜன் காரங்கள், சர்க்கரை பாஸ்பேட். பாருங்கள், சர்க்கரை பாஸ்பேட் இதான் சரியான ஆன்சர். ஓகசாய துண்டுகளை ஒன்றாக இணைப்பது ஹெலிகேஸ், டிஎன்ஏ பாலிமெரேஸ், ஆர்என்ஏ பிரைமர், டிஎன்ஏ லிகேஸ். பாருங்கள், டிஎன்ஏ லிகேஸ் இதான் சரியான ஆன்சர். மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள், 22 ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு அல்லோசோம், 46 ஆட்டோசோம்கள், 46 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள். பாருங்கள், 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நான்மைய நிலை ஆன்டிப்ளாய்டு, யூப்ளாய்டு, பன்மைய நிலை ப்ளாய்டு. பாருங்கள், அன்யூப்ளாய்டு இதான் நமக்கு சரியான ஆன்சர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் டேஸ் எனப்படும். ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு டிஎன்ஏ 2 டேஸ் இலைகளால் ஆனது. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் கற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. இந்த கோடிட்டத்துக்கு உங்களுக்கு நான் ஆன்சர் நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு 5 கோடிட்டடம் இருக்குது. 5 இதிலே நீங்கள் இந்த கோட்டில் இந்த விடையை நினைச்சிங்க எழுதிருங்க. கீழ்கண்ட கூற்று சரியாக தவறாக என கூறுக. தவறை திருத்தி எழுதுக. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும். இது வந்து தவறு. ஏன்னா இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா 9:3:1 சரியா? இது வந்து இதை எழுதணும், இதை மாற்றி எழுதுங்க, அப்படிதான் சரியாகும். பாருங்கள், ஒடுங்கு பண்பானது ஓங்கு பெண்மையில் மாற்றப்படுகிறது படுக்கு தவறு. இது வந்து என்ன படுகிறது அப்படின்னா மறைக்கப்படுகிறது. இதை அழிச்சிட்டு நீங்கள் மறைக்கப்படுதுன்னு எழுதணும். ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லிலை கொண்டுள்ளது. இது சரி. ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சதவீதம் கலப்புயிரியாகும். ரைட்டு. சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குவில் போன்ற இணையிருப்பு காணப்படுகிறது. இது வந்து நமக்கு வந்து தவறு. இது வந்து டீலோமியர் கிடையாது, சேட்டலைட். சரியா? அடுத்து டிஎன்ஏ பாலிமெரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோய்டுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏகளை உருவாகிறது. ரைட்டு. டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் எழுதி போட்டிருக்கு. ஆனால் அது வந்து 47. இது தவறு. 47 நீங்கள் எழுதிச்சினோம் எழுதினோம். சரியா? அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டோசோம்கள் 22 ஜோடி குரோமோசோம்கள், இருமய நிலை 2N, அல்லோசோம்கள் 23வது ஜோடி குரோமோசோம்கள், டவுனோய் கூட்டு அறிகுறி ட்ரைசோமி 21, இருபண்பு கலப்பு 9:3:1. சரியா? அடுத்து ஒரு வாக்கியத்தில் விடையளி. ஈரிணை வேறுபட்ட பண்புகளை கொண்ட உயிர்களின் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எந்த சூழலில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும்? ஒரு தோட்ட பட்டாணி செடி இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிக்கிறது, மற்றொரு செடி நுனியில் மலர்களை தோற்றுகிறது. இவற்றில் எது ஓங்கு பண்பு பெற்றிருக்கும்? மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்தும் டிஎன்ஏவின் பகுதிக்கு என்ன பெயர்? டிஎன்ஏவில் நியூக்ளியோடைட்களை இணைக்கும் பிணைப்பின் பெயரை எழுதுக. இப்போ நீங்கள் பாருங்கள்,
இந்த ஐந்து கேள்விகளுக்கு நான் வந்து ஆன்சர் எழுதியிருக்கேன். எல்லாமே ஒரு வாக்கியத்தில் தான் இருக்குது. பாருங்கள் பாருங்கள், இது ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. பாருங்கள் இந்த ஐந்து கேள்விக்கு உள்ள பதில் சரியா. ஏன்னா எல்லாமே ஒரு வாக்கியத்தில் தான் இருக்குது. என்ன செய்யுங்க, எழுதிருங்க. குறுகிய இடைவெளி மெண்டல் தன் ஆய்வுக்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? பக்கம் 260 வாங்க. இதில் இயற்கையாகவே தன் மகந்தை சேர்க்கை நடைபெறுவதால் தூய தாவரங்களை பெருக்கம் செய்து எழுது. இதில் வந்து பட்டாணி செடி அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் எனது பட்டாணி செடிகள் சரியா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பீனோ டைப் ஜீனோ டைப் பற்றி நீ வேறு அறிவது என்ன? பக்கம் 260 ஒரு குறிப்பிட்ட இதிலிருந்து இது வரைக்கும் இது வந்து பீனோ டைப், இது வந்து ஜீனோ டைப் சரிங்க. நீங்கள் ரெண்டும் எழுதுங்க. அல்லோசோம்கள் என்றால் என்ன? பாருங்கள் 264 இதிலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இதுதான் அல்லோசோம்கள். பாருங்கள் ஒகசாகி துண்டுகள் என்றால் என்ன? பாருங்கள் பக்கம் 267 இருக்குது. இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க. இதில் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இப்போ க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ சுருக்க முடியுமோ என்ன செய்யுங்க, சுருக்கி எழுதுங்க சரியா. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் யூப்ளாய்டு நிலை சாதகமானதாக ஏன் கருதப்படுகிறது? 268 பாருங்கள், இதிலிருந்து வாங்க. அதே பக்கத்தில் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க. ஒரு தூய நெட்டை தாவரமானது தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. இதில் தோன்றும் F1 மற்றும் F2 தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்மையுடன் என்பதை விளக்குக. 260 பக்கத்தில் இதிலிருந்து வாங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யணும் எழுதணும். அதான் F1 F2 அதில் விளக்கமாக கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு, எழுத வேண்டியிருக்கு. குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். பாருங்க இதிலேருந்து வாங்க. இரநூத்தி 263 பக்கத்தில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க எழுதணும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எதுவுமே எவ்வளோ சுருக்க முடியுமோ நீங்கள் நினச்சிங்க, சுருக்கிடுங்க சரியா. கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் டிஎன்ஏவின் பாகங்களை குறிக்கவும், அதன் அமைப்பை சுருக்கமாக விவரிக்கவும். பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு இருக்குது உங்கள் புக்கில். 265 பக்கம் பாருங்கள். 265 வந்து விளக்கம் கொடுத்துருக்கு. 266 வந்து இந்த படம் இருக்குது. இந்த படத்தை இது வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், 265 பக்கத்துக்கு வாங்க. இது எழுதிருங்க. இது வரைக்கும் என்ன செய்யுங்க, எழுதுங்க. விரிவான விடைகளில் தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்கு. இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகையில் வேறுபடுகிறது? உங்கள் புக்கில் 261 பக்கம் வாங்க. இதிலேருந்து எழுதுங்க. பாருங்கள் 262 பக்கம் வாங்க. இது வரைக்கும் என்ன செய்யுங்க, எழுதுங்க சரியா. டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது? டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது? பாருங்கள் உங்கள் புக்கில் 265 பக்கத்தில் வாங்க. இதிலேருந்து எழுதுங்க. இந்த படம் நீங்கள் வரைஞ்சிருங்க. இது வரைக்கும் எழுதிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் 267 பக்கம் வாங்க. உங்களும் எழுதிருங்க சரியா. புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு. தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது. குழந்தையின் பாலினத்தை எத்தகைய இனசல் இணைவு முடிவு செய்கிறது பார்க்கலாம். 267 பக்கம் வாங்க. இதிலேருந்து எழுதுங்க. அதே பக்கத்தில் இதுலேருந்து வாங்க. இது வரைக்கும் வந்து அடுத்த பக்கம் வாங்க. இது வரைக்கும் என்ன செய்யுங்க, எழுதுங்க. உயர் சிந்தனை வினாக்கள் தோட்ட பட்டாணி செடியுள்ள மலர்கள் ஐந்தும் தன் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் இருபால் மலர்கள். ஆகவே அவற்றில் குறுக்கே கலத்தல் மூலம் கலப்பினை செய்வது கடினம். இவகை பட்டாணி செடியில் எவ்வாறு ஒரு பண்பு மற்றும் இருபண்பு கலப்பை மெண்டல் மேற்கொண்டார் பார்க்கலாமா?
பாருங்கள், மெண்டல் தோட்ட பட்டாணி செடியினை ஆண் பெண் பெற்றோர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டார். சில தாவரங்களில் பூக்களில் உள்ள மகரந்தனை நீக்கிவிட்டார். அந்த தாவரங்களை பெண் தாவரங்களாக எடுத்துக்கொண்டார். சில தாவரங்களில் சூழ் முடியை வேறு மகரந்தத்தூள் வந்து அடையாமல் மறைத்து வைத்து விட்டார். சரியா, இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதணும். அடுத்த கொஸ்டின், தூய நெட்டை பட்டாணி செடியானது தூய குட்டை பட்டாணி செடியுடன் கலப்பினம் செய்யப்பட்டது. இதன் மூலம் கிடைத்த F1 முதல் சந்ததி தாவரம் கலப்பினம் செய்யப்பட்டு F2 இரண்டாம் சந்ததி தாவரங்களை உருவாக்கியது. F1 தாவரங்கள் எவற்றை ஒத்திருந்தன? F2 சந்ததியில் தோன்றிய நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களின் விகிதம் என்ன? எவ்வகை தாவரம் F1 மறைக்கப்பட்டு F2 சந்ததியில் மீண்டும் உருவானது? பார்க்கலாமா ஆன்சர்? பாருங்கள், F1 தாவரங்கள் தங்கள் பெற்றோரை போல் ஓங்கு பண்பான நெட்டை தாவரங்களாக காணப்பட்டன. F2 சந்ததியில் 3 நெட்டை தாவரங்களும் 1 குட்டை தாவரம் கிடைத்தது. புற தோற்ற விகிதம் 3:1, ஜீனாக்க விகிதம் 1:2:1. F1 குட்டை தாவரம் மறைக்கப்பட்டு F2 சந்ததியில் மீண்டும் உருவானது. பாருங்கள், ஆன்சர் ஆ ஆன்சர் இ. சரி, கவிதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அவரின் குடும்ப மரபினால் அவர் பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்றெடுக்க முடியும் என அவர் குடும்ப உறுப்பினர்கள் கூறினர். அவரின் குடும்ப உறுப்பினர்களின் கூற்று உண்மையா? உங்கள் விடையை நியாயப்படுத்துக. கவிதாவின் குடும்ப உறுப்பினர்களின் கூற்றில் உண்மையில்லை, தவறானது. ஏனெனில் ஆண் குழந்தை பெற்றெடுப்பதும் பெண் குழந்தை பெற்றெடுப்பதும் நாம் தீர்மானிப்பதல்ல. ஆண்கள் ஒரு எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒரு ஒய் குரோமோசோம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் 2 எக்ஸ் குரோமோசோம்களே பெற்றிருக்கிறார்கள். அண்டமானது X+Y என இணைந்தால் ஓங்கு உயிரி உருவாகிறது. தந்தை உருவாக்கும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எவ்வித பங்கும் இல்லை. விளிமை அடிப்படையிலான வினாக்கள், எச் சூழலில் சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது நல்ல முடிவை தரும், ஏன்? பாருங்கள், சார்பின்றி ஓங்குதல் விதியானது இரு பண்பு கலப்பு விதியினை ஆதாரமாக கொண்டது. இரு பண்புகளை கலப்பினம் செய்து பெறப்பட்ட தாவரங்களை அடிப்படையாக இந்த விதியில் ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு பண்பும் நிர்ணயம் செய்வது ஒரு ஜோடி அல்லீல்கள், அதாவது ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்பு. ஒவ்வொரு அல்லீல்களின் பண்பு செய் தாவரங்களுக்கு கடத்தப்படுகிறது. இரு பண்பு கலப்பில் கிடைத்த ஜீனாக்க விகிதம் 9:3:1. ஒவ்வொரு காரணிகளையும் அதன் ஜீன்களிலிருந்து நாம் காணலாம். மேலும் பெற்றோர்களின் பண்புகள் இரண்டாம் தலைமுறையிலும் வெளிக்கொணரப்படுகிறது. ஒவ்வொரு பண்புகளும் அல்லீல்களாக நிர்ணயிக்கப்படுகின்றன. எனவே சார்பின்றி ஒதுங்குதல் நல்ல முடிவை தரும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.